ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டேஸ்டியான பாவக்காய் சிப்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாவக்காய் இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ், கருவேப்பிலை, கடலை மாவு, உப்பு, தனிமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் பாகக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இது மாதிரி நம்ம எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் இதிலே போயிடும், இந்த தண்ணியிலே போயிடும். இப்போ இதை வடிகட்டியாச்சு. நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த உப்பும் காரமும் நல்லா பாவக்காயில் ஒட்டணும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. இப்போ நீங்கள் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு நல்லா அந்த பாவக்காயில் ஒட்டணும். இப்போ நம்ம வந்து இந்த மாவு எதுக்காக போடுறோம்னா, நம்ம போட்டு அந்த உப்பும் காரமும் பாவக்காயில் நல்லா ஒட்டி இருக்கிறதுக்கு மாவு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெறுசாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு பாவக்காயை பொரிச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எண்ணெயிலே போயிடும். இப்போது கட் பண்ணியிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அந்த வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரம் உப்பெல்லாம் பாவக்காயிலே நல்லா ஒட்டி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் 2 கப் அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமே நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போடலாம். பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக எடுத்து போடுங்க. ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும், கிறிஸ்பியாக வராது. இது மாதிரி நீங்கள் பாவக்காயை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இதில் கசப்புத்தன்மையே உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. பாவக்காய் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் இது ரொம்ப கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் நீங்கள் பாவக்காயை ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லெமன் ஊற்றி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எந்தவித நோயுமே உங்களுக்கு வராமல் இது பாதுகாக்கும். ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கக்கூடியது. இப்போ பாவக்காய் நல்லா பொரிஞ்சு வருது. இது இன்னும் நல்லா பொரியணும். கொஞ்சம் கலர் ரெட்டிஷாக வரணும். இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போது பாகக்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.